அல்லாஹ் அப்படின்னு வணங்குறாங்க. அவங்களும் ரொம்ப முழுமையான தூய்மையோட அங்கே சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அஞ்சு வேளை தொழுறாங்க. அதே போல் கிறிஸ்துவ வணங்குறவங்களும் நம்பிக்கையோட தொழுறாங்க. இவங்களுக்கு இறைவன் என்ன கொடுக்க விரும்புகிறாரு, இவங்க இங்கே வந்தால் என்ன சிறப்பு அடைவாங்க, இந்த யோகத்தை கற்றுக்கிட்டு அவங்க திரும்ப கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் இருந்தால் அவளுக்கு என்ன பலன் கிடைக்கும். அப்புறம் இந்த பூமி பந்து பூமாதேவின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பூமியில் நம்ம எல்லாரும் வசிக்கிறோம், அது ஹிந்துவாகட்டும் இஸ்லாமாகட்டும் பார்சியாகட்டும் பௌத்தராகட்டும் கிறிஸ்தவராகட்டும் அனைவருமே ஒரு பூமி பந்து மேலே வசிக்கிறோம். இந்தியாவில் பூமாதேவின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மண்ணிலிருந்து விளைகின்ற விளைபொருட்களால் தான் நம்முடைய உடலை வளர்த்துட்ருக்கோம். ஆக இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம் அனைவரும், ஒரு தாய் வயிற்று குழந்தைகள். இங்கே வந்து இறைவனை தந்தைன்னு சொல்கிற வார்த்தை எல்லா மதத்துலேயும் ஏற்றுக்கிறாங்க. இங்கிலாந்தில் பார்த்திங்கன்னா காட் ஃபாதர்னு சொல்கிறாங்க, இறை தந்தைன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தில் பரமண்டலத்தில் வாழும் பரமபிதான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இறைவனை பிதான்னு சொல்கிற கருத்து எல்லாருமே ஏற்படையதாக இருக்குது. அப்போ பூமி ஒன்று, பிதா ஒன்று. ஆனால் அந்த பிதாவினுடைய பெயர்கள் மாறுபடுது. ஜெகோவா, அல்லா, ஈஸ்வரா, கர்த்தா, இப்படி அநேக வார்த்தைகளால் ஒரே இறைவன், ஒரு இறைவனுங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. இறைவன் ஒருத்தருங்கிறத எல்லா மதமும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவங்க அவங்களுடைய பெயர்கள் தான் இறைவனுக்கு பொருத்தமானதுன்னு அவங்கவங்க நம்பிக்கிறாங்க. சரிதானே, அல்லான்னு சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குது. அதே அல்லாவை சிவான்னு சொல்கிறது ஹிந்துக்களுக்கு ஏற்புடையதாக இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு பரமண்டலத்தில் வாழும் பரமபிதான்னு சொல்கிறதுக்கு ஏற்புடையதாக இருக்குது. ஸோ ஆனால் நம்ம தூரத்திலேருந்து சிந்தித்து பார்த்தோம்னா எல்லாருடைய உள் மன ஒருமைப்பாடு எதில் வருதுன்னா இறைவன் ஒருவர். ஸோ அவருடைய பெயர்கள் எப்படியும் இருந்துக்கிட்டோம். இது சாமான்யமாக நம்ம அநேக புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறோம். சாதாரண நம்ம குடிக்கிற தண்ணிக்கு தமிழ்நாட்டில் தண்ணீர்னு சொல்கிறோம், கேரளாவில் வெள்ளம்னு சொல்கிறோம், பம்பாய்க்கு போனால் பானின்னு சொல்கிறாங்க, இங்கிலாந்தில் வாட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒரு பொருளுக்கு பல பெயர்கள். ஸோ அதே போல் பரம்பொருளுக்கு பல பெயர்கள். சரி, இன்னொரு க்வெஸ்சன் நீங்கள் கேட்டீங்க, தேவர்கள் இந்தியாவில் கோயில் கோயிலையா சிலைகளாக இருக்காங்களே, அவங்க மேல் உலகத்தில் வசிக்கிறாங்களா அல்லது இந்த பூமிகளில் வசிக்கிறாங்கன்னா, மேல் உலகத்தில் வசிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர். அதாவது அந்த உலகத்தை பிரம்மலோகம்னு சொல்லுவாங்க, பரந்தாமம்னு சொல்லுவாங்க, நிர்வாண தாமம்னு சொல்லுவாங்க, பரமண்டலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடியது ஒரு பரம்பொருள், ஜோதி சுரூபமான இறைவன். ஸோ அந்த ஜோதிங்கிற ஒரு கருத்துக்கு நான் ஒரு சில உபமானங்கள் சொல்லிடுறேன். ஹிந்து மதத்தில் ஜோதி லிங்கங்கள்னு இறைவனை சொல்கிறாங்க. இஸ்லாத்தில் பார்க்குறோம் நூறுங்கிற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். நூறுனா கண்ணின் மணி, கண்ணின் ஒளி. ஒரு கட்டுரையை நான் படித்து பார்த்தேன். ஆப்ரஹாம்ங்கிறவர் ஒரு மலையில் ஒரு ஒளியை பார்த்ததாகவும் அந்த ஒளி அவர்கிட்ட பேசினதாகவும், ஐஆம் தேட், ஐஆம் அண்ட் ஐஆம், நான் நானாகவே இருக்கிறேன், எனக்கு ஒப்புவமை சொல்ல இன்னொன்று கிடையாது என்று சொன்னதாகவும், அதனுடைய அந்த ஒளியினுடைய பார்த்த நினைவாகத்தான் மெக்காவில் ஒரு அஸ்வத்னு ஒரு கல் இருக்கிறதாகவும், முகமது நபி மெக்காவிலிருந்து அதாவது மெதினாவிலிருந்து மெக்காவுக்கு செல்லும்போது அங்கே 250 விதமான வழிபாட்டு முறைகள் இருந்ததாகவும், அந்த வழிபாடு அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் அகத்தினதாகவும், ஆனால் இந்த ஒரு கல் இன்று வரைக்கும் இருப்பதாகவும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த கல் அந்த ஒளியினுடைய நினைவு சின்னமாக கருதப்படுறதாக கேள்விப்படுறோம். கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சில் நம்ம பார்க்குறோம் அவரே ஒளி, அவரே வழின்னு போட்டிருக்காங்க. அப்போ இறைவனை வந்து ஒளியாகவும் வழியாகவும் அங்கே சொல்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு பரம்பொருளுக்கு அநேக பேரை பார்த்தோம். அந்த ஒரு பரம்பொருள் ஒளிங்கிறத நம்ம பல்வேறு விஷயங்களில் கேட்குறோம். சரி, அவருடைய ரூபம் ஒளி. இப்போ வள்ளலார் மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதின்னு சொல்கிறார். சீக்கிய மதத்தில் பார்த்தீங்கன்னா ஓம்கார்னு இறைவனை சொல்கிறாங்க. ஓம்னா ஆத்மா, ஆத்மஸ்வரூபமானவர்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தர்மத்தினர்கள் ஒவ்வொரு பெயர்கள்லையும் வேறுபடுறாங்க, ஆனால் உருவத்தில் ஓரளவு ஒளிங்கிறத ஒத்து நம்புகிறாங்க. ஸோ இறைவன் ஒருவர், அவர் ஒளி வடிவமானவர், பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடியவர். நாம் அனைவரும் ஜோதி பிந்துவாக நாமும் பிரம்மலோகவாசிகளாக இருந்தோம். அங்கிருந்து
இந்த பூமி பந்துக்கு விளையாடுவதற்காக இந்த பூமிக்கு வர்றோம். எப்படி ஒரு விதை மண்ணில் விழுந்தா செடி மரமாகுதோ, அதே போல் ஆத்மாவானது இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி தந்த பரிசு தான் இந்த உடல். ஆண் பெண்கிற ஒரு வேடம் போட்டு இந்த பூமியில் நம்ம நடிச்சிட்ருக்குறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நாடக மேடை. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 780 கோடி பேர் இந்த பூமியில் வசிச்சிட்ருக்குறோம். இந்த படத்தில் பாருங்கள், 3 worlds போட்டிருக்கு, 3 உலகங்கள். இதுக்கு பேர் பிரம்மலோகம். இங்கே எழுதியிருக்கு பரந்தாமம், பிரம்மலோகம், சோல் வேர்ல்டு, ஆத்ம உலகம்னு போட்டிருக்கு. ஸோ ஜோதி சொரூபமான இறைவன், அவருக்கு கீழே ஆத்மாக்கள் நம்ம எல்லாரும் வசித்த இடம். இங்கே இருக்கும்போது நமக்கு உடல் கிடையாது, பசி தாகம் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கேருந்து ஒவ்வொரு ஆத்மாவாக இந்த பூமிக்கு வருது. இது வந்து மனித லோகம், கார்போரியல் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. இடையில் ஒரு உலகம், சப்டில் வேர்ல்டுன்னு சூட்சும உலகம்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்த ஆத்மா இந்த பூமியில் நம்ம உடல் எடுத்து நடிச்சிட்ருக்குறோம். ஒரு பிறவி முடிஞ்சதும் உடலை போட்டுட்டு அந்த ஆத்மாவானது இந்த சூட்சும உலகத்துக்கு போகும். இந்த சூட்சும உலகத்தில் ஒரு 7 நாள் அங்கே இந்த ஒரு மனித ஆத்மா இறந்துச்சுன்னா இந்த பூமியிலேயே அந்த உடல் வாழ்ந்த இடங்களெல்லாம் ஒரு 3 நாள் சுற்றிக்கிட்டு இருக்கும். 3 நாள் கழித்து உடல் இல்லாமல் இந்த பூமியில் யாரும் கண்டுக்க முடியலை, பேச முடியலைன்னொடனே அந்த ஆத்மா இந்த சப்டில் வேர்ல்டுக்கு போகும். அங்கே 7 நாள் தன்னுடைய ஒரு ஆடிட்டிங் நடக்கும். அடுத்த பிறவி நான் எங்கே பிறக்கணும், என்னவாக வாழணும்ங்கிறத அது ஒரு டிசைட் பண்ணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நாம் ஒரு பஜாரில் ஒரு கடைக்கு போகிறதுக்கு கூட ஒரு டிசிஷன் பண்ணுவோம். கையில் 100 ரூபா இருந்தால் காய்கறி கடைக்கு போயிட்டு வந்துடலாம். ஒரு 5000 ரூபா இருந்ததுன்னா ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்துடலாம். ஒரு 50,000 ரூபா இருந்தால் நகை கடைக்கு போவோம். ஸோ கையில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நம்ம போகிற கடை தீர்மானிக்கப்படுது. அதே போல் இந்த இடத்துல ஆத்மா தீர்மானிக்கும் தன்னுடைய பாவ புண்ணியத்தின் அனுசாரம், நான் பணக்கார வீட்டில் பிறக்கணுமா, ஏழை வீட்டில் பிறக்கணுமா, ஊனமாக பிறக்கணுமா, ஆரோக்கியமாக பிறக்கணுமா, குள்ளமா, நெட்டையா, இப்படி தன்னுடைய இருப்பின் ஆதாரத்தில் ஒரு டிசைட் பண்ணும். ஸோ அந்த ஆத்மா கீழே 3 நாள், மேலே 7 நாள், 10 நாள் கழித்து 11வது நாள் மீண்டும் இந்த பூமியை நோக்கி வரும். ஒரு 3 நாளில் தன்னுடைய பொருத்தமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு கர்ப்பிணி வயிற்றுக்குள்ளே என்ட்ராயும். ஒரு கிட்டத்தட்ட 4 மாத கர்ப்பிணி வயிற்றில் அந்த ஆத்மா உள்ளே என்ட்ராகும். அது வரைக்கும் பிண்டமாக கருதப்படும் அந்த கர்ப்பம் பின்னால் பாண்டமாகுது. ஸோ அந்த ஆத்மா உள்ளே உட்காந்து 6 மாதம் கழித்து 10வது மாதம் வாக்கில் அந்த குழந்தையாக பிறக்கு. இதுக்கு வந்து புனர்ஜென்மம், மறுபிறவின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு முறையும் ஆத்மா இந்த உடலை இங்கே மண்ணில் போடும், விண்ணை நோக்கி போகும், திருப்பி இங்கே வரும். இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும். 5000 வருடத்துக்கு ஒரு முறை மேலே இருக்கிற இறைவன் இந்த பூமிக்கு வந்து எல்லா ஆத்மாக்களையும் மேலே வந்து ஒரு டைம் வரணுங்கிறார். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூண்டோடு கைலாசம்னு சொல்லுவாங்க. ஒரு மொத்தமாக நம்ம எல்லோரும் மேலே போக போகிறோம். அந்த நாள் ரொம்ப சமீபத்தில் பக்கத்தில் வந்துட்டு. ஏன் அங்கே கூப்பிடுறாருன்னா, பொதுவாக ஒரு வீட்டில் கூட்டு குடும்பமாக 15 பேர் வசிச்சிட்ருக்காங்க. அந்த வீடு 150 வருஷம் பழசாயிட்டுன்னா அதை இடித்து கட்ட வேண்டியிருக்குன்னா 6 மாதமாவது நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கு. அதே போல் இந்த பூமி ரொம்ப பழசாயிட்டு, இங்கே உள்ள தண்ணி பழசு, காற்று பழசு, மண் பழசு, மனித மனங்கள் பழசு, இப்படி எல்லாமே பழசானனால வாழதுக்கு தகுதியற்ற உலகமாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இறைவன் வந்து நமக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்குறார். ஆத்மா வேற, உடல் வேற. ஆத்மாவிற்கு மரணம் கிடையாது, அது நீரில் கரையாது, நெருப்பில் எரியாது, வாழால் வெட்ட முடியாது. ஸோ நீங்கள் மரணமற்றவர்கள்ங்கிற ஒரு செய்தியை கொடுக்குறார். இந்த ஆத்மாவுடைய ஞானம் பெற்ற உடனே ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆகுதுன்னா, முதல்ல மரண பயம் போகுது, மரணத்தோட இலக்கணம் தெரியுது. அதாவது இந்த உடல் என்பது ஆத்மாவை சுற்றி உள்ள ஒரு சட்டை. ஒரு சட்டை பழசாயிட்டுன்னா அதை கழிச்சுட்டு இன்னொரு சட்டைக்கு போகிறது, போட்டுக்கிறதுக்கு தான் மறுபிறவி. ஒரு டெஃபினிஷன் சொன்னாங்க, மரணம் என்றால் ஒரு ட்ரெஸ்ஸும் அட்ரஸ்ஸும் மாறுவது மரணம். அதாவது ஒரு ட்ரெஸ்ஸு மாறிடும், அட்ரஸ் மாறிடும், இன்னொரு இடத்துல நம்ம இருக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ மரணம்ங்கிறது ரொம்ப சுலபமானது. அதே போல் இந்த பூமியில் எனதுங்கிற பிடிமானத்தில் வச்சுக்கிட்டோம். என் உடல், என் வீடு, என் ஊர், இப்படி நம்ம நான் எனதுங்கிற ஒரு பிடிமானத்தில் இருக்கிறோம். ஸோ இறைவன் சொல்கிறாரு, எனதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடு என்னோடய வீடுன்னு நான் சொல்லிக்கிறேன், இந்த தெரு எங்கள் தெரு, எங்கள் ஊர்னு சொல்லிக்கிறேன். இப்படி சொல்லிவிட்டு நான் இந்த வீட்டில் 200 வருஷமாக வாழ முடியுமான்னா வாழ முடியல.
எங்கள் தாத்தா வாழ்ந்தார் இன்றைக்கி இல்லை, எங்கள் அப்பா வாழ்ந்தார் இன்றைக்கி இல்லை, இப்போ நான் இருக்கிறேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியடாக இருந்தால் நம்ம இந்த வீட்டை விட்டு சத்திரத்தில் விட்டு வெளியேற மாதிரி நம்ம வெளியேறிடுறோம். ஸோ அந்த எனதுங்கிறது ஒரு குறுகிய கால விஷயமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு எங்களுடைய புத்தியை எப்படி கடவுள் பகவான் விசாலம் ஆக்குறாருனா, இதெல்லாம் எல்லைக்கு உட்பட்டது, உடல் நிரந்தரமற்றது, ஊர் நிரந்தரமற்றது, இந்த உடலுக்கு வச்ச பேர் நிரந்தரமற்றது. அப்போ எதுதான் நிரந்தரம், எதுதான் சத்தியம்னு சொன்னால், இந்த உள்ளே இருக்கிற ஆத்மா தான் சத்தியமானது, அதுதான் நித்தியமானது. நித்தியம்ங்கிறதுக்கு ஒரு பொருள் சொன்னாங்க, அதாவது மாறாததான். ஆத்மா பெருசாகாதான், சிறுசாகாதான். அதாவது ஒரு வயசு குழந்தைக்கும் இத்துணுண்டு தான் இருக்கும், 80 வயசு தாத்தாவுக்கும் இத்துணுண்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் நித்தியம். இன்னொன்று சொன்னாங்க, அது சைத்தன்யமானதுன்னு சொன்னாங்க. ஆத்மா சைதன்யம், அது என்ன சைதன்யம், அதோட மீனிங் எதிர்ப்பதம் ஜடம். அதாவது ஒரு ஜடப்பொருள், ஒரு கல் மேலே ஒரு தீக்குச்சியை இப்படி எரிய வெட்டு காட்டினீங்கன்னா அது ஒன்றும் கத்தாது, ஆனால் அதே தீக்குச்சியை என் மேலே இப்படி வச்சிங்கன்னா உடனே நான் துடிக்க ஆரம்பிச்சிடுறேன். அப்போது இந்த உணரக்கூடிய ஆற்றலுக்கு பேர் சைதன்யம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆத்மா சைதன்யமானது. இது எதை உணரும், கண்கள் மூலமாக காட்சியை உணரும், காதுகள் மூலமாக ஒலியை உணரும், வாய் மூலமாக சுவையை உணரும், உடல் மூலமாக தீண்டுதல்களை உணரும். ஸோ இந்த உடல்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக ஆன்மா உணரக்கூடிய சக்தி, அதான் சைத்தன்யம். ஸோ ஆத்மா சத்தியமானது, அதாவது என்னைக்கு அழியாதது, நித்தியமானது, அது பெருசாகாது, சைத்தன்யமானது. ஸோ இந்த தன்மை கொண்ட அழிவற்ற ஆத்மா அதனுடைய சொந்த வீடு பரந்தாமம். ஸோ இந்த இடத்துல ஒரு படமாக காட்டியிருக்காங்க பாருங்கள், ஒரு மனிதன், வயோதிக மனிதன், அவருடைய நெத்திலிருந்து ஆத்மா அப்படியே போய் அப்படியே ஒரு கர்ப்பத்தில் போய் என்ட்ரு ஆகுது, அது ஒரு டிக் பண்ணியிருக்காங்க. இந்த ஆத்மா அப்படியே போய் இந்த மாதிரி மயிலாகவோ குயிலாகவோ யானையாக குதிரையை தவளை இந்த மாதிரி விலங்கினங்களாக ஆகாது. எப்படியும் ஒரு மாங்கொட்டையை வச்சா மாமரம், வாழையை வச்சா வாழை மரம், அதான் போட்டிருக்கு, ஒரு மாங்கொட்டையை வச்சா மாமரம், வாழையை வச்சா வாழை மரம். அதே போல் மனித ஆத்மா மனுஷனாகத்தான் பிறக்கும், அதான் மனிதன் மனிதனாகத்தான் பிறப்பானே தவிர தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் இப்படி ஆக மாட்டாங்க. அப்போ இன்னொரு விஷயம், ஆண் பெண் மாறும். இப்போ நான் ஆணாக இருக்கிறேன், நெக்ஸ்ட் பர்த்தில் பெண், அப்புறம் ஆண், இந்த மாற்றம் இந்த ஆத்மா பண்ணும். ஆனால் ஒருபோதும் ஆன்மா விலங்குகள் பறவைகள் ஆகாது. ஸோ மனிதன் மனிதனாகத்தான் பிறப்பான் என்கிற ஒரு உயரிய தத்துவத்தை, உண்மையை இறைவன் புலப்படுத்தியிருக்காரு. இன்னொரு ரகசியம் என்னென்னா, இந்த பிரம்மகுமாரிகள் வித்யாலயத்தில் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரகசியம், ஒரு காலச்சக்கரம் வேறு எங்கேயுமே இந்த அளவுக்கு தெளிவாக புலப்படுத்தலை. அந்த படம் தான் இந்த படம். இந்த படத்தில் பாருங்கள், சிருஷ்டி சக்கரம், வேர்ல்டு ட்ராமா வீல், உலக நாடக சக்கரம், இது வந்து ஒரு காலக்கடிகாரம். இந்த காலக்கடிகாரம் ஒரு தடவை இப்படி சுற்றினால் 5000 வருடங்கள். இந்த 5000 வருஷத்தை ஒரு கல்பம்ங்கிற ஒரு வார்த்தையில் குறிப்பிடுறோம். எப்படி ஒரு வருஷம்ங்கிறத 12 மாதங்கள் ஒரு வருடம், 7 நாட்களை ஒரு வாரம்னு சொல்கிறோம், அதே போல் 5000 வருடங்களை ஒரு கல்பம்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு காலக்கடிகாரம். இந்த காலக்கடிகாரம் ஒரு தடவை சுத்தினா 5000 வருஷம். இந்த 5000 வருஷத்தில் 4 சமபாகங்களாக சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4250 வருடங்கள் கொண்டது 5000 வருஷம். இதில் 2500 வருடம் சொர்க்கம், 2500 வருடம் நரகம். இப்போ நாம் நரகத்தோட கடைசியில் இருக்கிறோம், இன்னும் சில வருடங்கள் கழித்து இந்த பூமி சொர்க்கமாயிரும். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில் சில காலம் நாம் மேலே போய் பரந்தாமத்தில் இருப்போம், இந்த பழைய பூமி அழியும், 780 கோடி பேர் மேலே போவோம், அப்புறம் புது உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவோம். ஒரு 3 லட்சம் பேர் ஃபஸ்ட் டிவிஷனில் இறங்குவாங்க, அப்படியே இந்த சத்தியுகம் முழுக்க ஒரு 9 லட்சம் பேர், அப்புறம் திரேதாயுகம் முடிவு வரைக்கும் ஒரு 33 கோடி பேர். இதைத்தான் 33 கோடி தேவர்கள்னு சொன்னாங்க, 3 கோடி தேவர்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன தர்மம் இருக்கும்னா, தேவி தேவதா தர்மம் இருக்கும். அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு இதை குறி, சனாதனன்னா பழமையானன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஒரு பழமையான தர்மம், என்ன தர்மம், அந்த ஒவ்வொருத்தருமே தெய்வீகம், தேவி தேவன்னா வேற ஒன்றும் இல்லை, தெய்வீகம் நிறைந்த ஆத்மாக்கள். ஸோ இந்த காலகட்டம் 33 கோடி தேவர்கள் வாழ்ந்த காலம். இந்த காலத்தில் கோவிலில், இந்த பூமியில் கோவில்கள் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, சிறைச்சாலை இருக்காது. ஸோ எந்த குற்றமுமே, அதாவது அதிக நிலப்பரப்பு குறைந்த மனிதர்கள் அங்கே வந்து நிலத்துக்கு விலை கிடையாதான்,
இன்றைக்கி இங்கே ஒரு செண்டுக்கு இவ்வளோ இவ்வளோ ரூபான்னு விலை வைக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து வீடுகள் இருக்கும், தங்கம் அழுகி எப்படி தங்கத்தில் இருக்கும்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பூமியினுடைய மாற்றம் வரும். இப்போ இருக்கிற கருங்கல் மலைகள்லாம், மேற்கு தொடர்ச்சி மலை, ஆரவல்லி மலை, இமயமலைலாம் பூமிக்கு உள்ளே புதஞ்சிரும், உள்ளே இருக்கிற தங்க மலை வெளியே வந்துடும். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும்னா அந்த கருங்கல்ல உடைச்சிட்டு வந்து வேலை செய்கிறோம். எதிர்காலத்தில் தங்க மலை இருக்குமோ அதை தங்கத்தில் வச்சு வேலை செய்வோம். அதை தான் சத்தியுகத்தில் தங்க மலை என்றும். அந்த காலகட்டத்தில் சொர்க்கத்தில் பாலாறு தேனாறு ஓடும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே ஓடக்கூடிய நதிகள் நிறைய இயற்கை மூலிகைகளில் பட்டு வர்றதுனால அந்த தண்ணீர் தேன் போல இனிக்கு. ஒன்றும் வேண்டாம், எங்கள் இந்த ஊர், இந்த ஊரில் ஒரு 50 வருடத்துக்கு முன்னால் நாங்கள் வந்து இங்கே கன்னடியன் கால்வாய்னு இருக்கு, அந்த கால்வாயில் குளிச்சுட்டு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சமையல் பண்ணுவோம். அந்த தண்ணி அவ்வளவு இனிமையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். அதை தான் பயன்படுத்தணும், நேரடி உற்பத்தியான தண்ணி. இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, விஞ்ஞான வளர்ச்சி. அப்படியே நல்ல டேங்கு கட்டினோம், எங்கள் வீட்டுக்குள்ளே நல்லி வருது. அந்த காலத்தில் நாங்கள் கிணத்துலையோ அடிபைப்பில் குடங்கணக்கில் தண்ணி வந்தது. அந்த பயன்படுத்தின தண்ணி எங்கள் செடி கொடியை தாண்டி வெளியே போகாது. ஆனால் இன்றைக்கி நடக்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு 500 லிட்டர் தண்ணி வருது. அதில் ஒரு 200 லிட்டர் தண்ணி இங்கேருந்து சாக்கடைக்கு போகுது, எல்லா சாக்கடையும் மீண்டு அந்த வாய்க்காலில் போகுது. அப்போ அந்த வாய்க்கால் தண்ணி இன்றைக்கி பயன்படுத்துகிற மாதிரி இல்லை. அப்போது நம்ம அதிக பயன்பாட்டுக்கு வந்து அதிக குப்பையாக்கி, ஸோ அந்த நீர்நிலைகள் கெட்டு போச்சு. ஆமாம், அமிர்தமும் நஞ்சு மாதிரி இப்போது நம்ம அந்த நீர்நிலைகள் கெட்டுச்சு. அப்போ சத்தியுகத்தில் பாலாறு தேனாறுனால் பாலில் 23 விதமான சத்துக்கள் உண்டு. ஸோ சத்தியுகத்தில் ஓடுற தண்ணியிலேயே 23 வித சக்தி இருக்குமா? ஸோ அது தான் பாலாறுன்னு சொன்னாங்க. ஸோ தேனாறு இனிமே இருந்தனால தேனாறுன்னு சொன்னாங்க. அங்கே உள்ள காய், அந்த இயற்கை வந்து பழங்கள்லாம் அவ்வளவு சாறு நிறைஞ்சதாக இருக்குமா, அவ்வளவு சக்தி சாறு தூய்மை நிறைஞ்சதாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் யாருக்கும் நோய் வராது, ஒரு மனித ஆத்மா 150 வருஷம் வாழும். இன்றைக்கி சராசரி ஆயுள், இந்தியாருடைய சராசரி ஆயுள் 60 to 65, ஆனால் சத்தியுகங்கிற காலகட்டத்தில் 150 வருடம் வாழ்வாங்க. அங்கே வந்து அகால மரணம் ஏற்படாது. அது என்ன அகால மரணம்? கால மரணத்தினுடைய எதிர்ப்பதம் அகால கரணம். அதாவது இன்றைக்கி பேப்பர்லேயோ எங்கேயாவது நீங்கள் பாருங்கள், அகால மரணம் அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோன்னு போட்டிருப்பாங்க. அப்போ கால மரணம் எது? ஒருத்தர் 150 வருஷம் வாழ்ந்தால் அது கால மரணம், அதுக்கு முந்தி இறக்குறதெல்லாம் அகால மரணம். ஸோ இப்போ நம்ம இறக்குறது எல்லாமே அகால மரணம் தான், காலம் தவறி இறக்குறோம். சத்தியுகத்தில் எல்லாமே காலக்கிரமமாக நடக்கும். அங்கே வந்து மண் பொய்க்காது, மரம் பொய்க்காது, மலை பொய்க்காது, மனிதனும் பொய் சொல்ல மாட்டான். அதனால தான் பொய்யில்லாத உலகத்தை சத்திய உலகம்னு சொல்கிறோம். அதை சத்தியங்கிற வார்த்தை எல்லா மட்டத்திலையும் இருக்கும், அது சத்தியுகம். இன்றைக்கி கலியுகம்னா எல்லா மட்டத்திலையும் பொய்கள் நிறைஞ்ச உலகமாக இருக்கும். இதுக்கு ஒரு கதை உண்டு, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கு பிளட் டெஸ்ட் வேணாலும் கிட்டத்தட்ட ஒரு 70% பேருக்கு சுகர் இருக்குது. இது என்ன காரணமாக இருக்குன்னு சும்மா என்னுடைய சுயத்தில் பட்டதை சொல்கிறேன். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ நம்ம நிறைய பேர் பொய் சொல்லிடுறோம் போல். அப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு போஜனத்தை கட் பண்ணிடுறாருன்னு. அதாவது 6 இட்லி சாப்பிட்ற இடத்துல 3 இட்லின்னு ஆயிருதுல்ல, அப்போது இட்லியே சாப்பிடாத வாழ்க்கையும். ஆமாம், அப்போ உணவுகளில் ஏன் குறையுதுன்னா, அப்போ நம்ம வந்து நிறைய பொய்யர்களாக எதுக்கெடுத்தாலும் அஞ்சாமல் நம்ம பொய் சொல்கிறோம். அந்த காலத்தில் வாக்குக்கு அவ்வளோ சக்தி இருந்தது. நீங்கள் ராமாயணம் மகாபாரதத்தை எடுத்து பாருங்கள், அங்கே எழுத்து வழி கிடையாது. நீ ஒரு வாக்கு கொடுத்தாச்சுன்னா அந்த வாக்கில் நின்னாங்க. இது இந்த வீடு உங்களுக்குன்னா அந்த வாக்கு, அந்த வாக்கை உயிரே போனாலும் விடாத இதே பூமியில் தான் ஹரிச்சந்திரன். அந்த ஒரு வாக்கு நாணயத்துக்காக நம்ம பார்க்குறோம். இப்படியெல்லாம் அந்த தன்னுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்லக்கூடிய உலகம், பொய்யான உலகம் ஆயிடுச்சு. ஸோ இந்த உலகம் மெய்யான உலகம் ஆகணும். அதனால தான் இந்திய சிம்பலில் பாருங்கள், வாய்மையே வெல்லும்னு ஏன் போட்டாங்கண்ணா, சத்தியமேவ ஜெயதேன்னு ஏன் போட்டாங்கண்ணா, சத்தியத்தை வலியுறுத்தணும். இந்த பூமி சத்தியம் நிறைந்த உலகம் ஆகணும். அதுக்காக அந்த சத்தியமான தந்தை வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. மீதி உங்களுக்கு அடுத்த கட்டுரையில் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஓம் சாந்தி.